சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம். இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி 14 தேதிக்கு பிறகு 12 அதிபதியாகவும் 7-க்கும் 12-க்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க இருக்கின்றார். எப்பொழுதும் போல 7-ல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது பகவான், அதோடு மட்டுமல்ல 2 அதிபதியாகவும் 5 அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ராசிக்கு 9 இடத்துல குரு சனி அவருடன் சேர்ந்து 2 அதிபதி வீற்றிருக்கிறார். இது வந்து ஒரு நல்ல யோகத்தை, நல்ல அம்சத்தை தரக்கூடியது. பணம் சம்பந்தப்பட்டது, பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே, அதே போல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. ஏற்கனவே 9 இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் ராகுவுக்கு நல்ல தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், நல்ல அனுகிரகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களுக்கு என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்தாலுமே கூட, ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 9 இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி, இந்த குரு சனி ராகுவுடைய தொடர்பு காரணமாக ரிஷபராசி என்பர்களுக்கு மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் கூட பனி போல விலகிவிடும். ஏன்னா ஒரு பெரிய பெரிய சிரமமா வரும், பெரிய பெரிய கஷ்டங்களா வரும். இதை எப்படி நாம சமாளிக்க போறோம், இன்னைக்கு எப்படி நாம பதில் சொல்ல போறோம், இந்த விஷயத்தை நம்மளால சமாளிக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இயற்கையிலேயே உங்க மனசுல இருக்கும். ஆனா நீங்க அதை பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா அந்த எதிர்பாராத வகையில் காட் கிரேஸ், தெய்வ அனுகூலத்தின் சார்பாக, ஒரு பெண் தெய்வத்தின் அனுகூலத்தோடு சார்பாக நிச்சயமா அந்த விஷயத்தை, அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க. ஆனா அது வந்து ஒரு அடையாளமாக, ஒரு ஐடென்டிஃபையாக அது மாறிவிடும். அந்த மாதிரி வரக்கூடிய மாதங்கள் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுகிறது. ஆகியனாலே ரிஷபராசி நேயர்களே, செவ்வாய் ராகு தொடர்பு என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம். செவ்வாய் எத்தனை மாசம் சாமி அங்க இருக்காரு கேட்டீங்கன்னா, 45 அங்கதான் இருக்காரு. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முடியவே செவ்வாய் பகவான் ரிஷபராசி உங்க ராசியில தான் தங்கி இருக்கிறார். அந்த செவ்வாய் ராகு தொடர்பு என்பது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம். குறிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு, ரிஷப ராசி ஆனாலும் சரிதான், ரிஷப லக்னமானாலும் சரிதான், நான் ரிஷப லக்னம் சாமி அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை மனசுல வச்சுக்க வேண்டியதா, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றோம். நீங்க ரிஷப ராசியாக இருந்தாலும் அதுவும் உங்களை குறிக்கும். அதே போல இது துலாம் லக்னத்தையும் குறிக்கும். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரனாக உங்களுக்கு அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் லக்னத்து காரங்களும் இந்த ரிஷபராசி பலன் பொருந்தும். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா செவ்வாய் ராகு தொடர்பு அவ்வளவு இயற்கையில சுவரான தொடர்பு கிடையாது. ஏன்னா ராகுவும் வேகமும், செவ்வாயும் அதிவேகம். செவ்வாய் வேகமா செயல்படுவார்னு சொன்னாக்கா, ராகு குரூரமாக செயல்படுவார். அப்ப இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வண்டி வாகனத்துல போயிட்டு வர நேரத்துல ரிஷபராசி என்பர்கள், ரிஷப லக்னகாரர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் பயணங்களில் நிச்சயமாக யாருக்கள், அதுவும் 6 கூடியவன் திசை, 8 கூடியவன் திசை, அசுபதற்குடைய திசை, பாதகாதிபதியுடைய திசை, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய அந்த ரிஷபராசி என்பர்களோ, ரிஷப லக்னகாரர்களோ நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் வரையிலே கூட வண்டி வாகனத்தில் பயணங்கள் மேற்கொள்வது, அல்லது வந்து செல்ஃப் டிரைவிங் போவது, வெளியூர் போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டா கூட இன்னொரு டிரைவரை போட்டு நீங்க சேஃபா உட்கார்ந்துட்டு போறது சிறப்பானதாக இருக்கும். வண்டி வாகனத்தில் அதிக கவனம் தேவை ரிஷபராசி நேயர்களே. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையில் 10 அதிபதியா என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10 கூடையவன் 9 இடத்துல நிலையாக வீற்றிருக்கிறார். இன்னொரு 3 வருஷத்துக்கு அங்க 2.5 வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போகிறார். அதனால சனி பகவானை மட்டும் வைத்து நிலையான வியாபாரம் இருக்கும், நிலையான ஸ்திரமான வியாபாரம் இருக்கும், ஸ்திரமான தொழில் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. செவ்வாய் வருவதனாலே தேவையில்லாத இடர்பாடுகளோ, தேவையில்லாத பிரச்சனைகளோ இவரேனும் வறுமையானால் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கொண்டு நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும்.
உங்களுக்கு இயற்கையாகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு பெண் தெய்வத்தின் அருளாசி அதிகமாக இருக்கும். அது மகாலட்சுமியாக இருக்கலாம், அது மாரியம்மனாக இருக்கலாம், உங்களுடைய குலதெய்வம் பச்சவாழியம்மன் செல்லியம்மன் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியாக இருக்கலாம். அப்ப இந்த செவ்வாய் ராகு தொடர்பு ஏற்படுத்த சாமி இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா தொழில்துறை நன்றாக இருக்கும். தொழில மறைமுக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ராகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடத்துல நான் தாண்டா எதிரி நேர்ல வந்து நிற்பாங்க, ஆனா ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா மறைமுகமாக பின்னாடி இருந்து செயல்படக்கூடியது. ஆனா இந்த ராகுவை பொறுத்தவரை பின்னாடி இருந்து செயல்படக்கூடியவர், செவ்வாயை பொறுத்தவரை நேருக்கு நேர் நேர்மையாக நின்று போராடக்கூடியவர், யுத்தம் பண்ணக்கூடியவர். அப்போ இரண்டு பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு இடர்பாடுகள் எந்த எப்படி வேண்டுமானாலும் அதை வந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப தொழில் துறையில் கவனமாக இருக்க வேண்டும். அது நீங்க செய்யக்கூடிய தொழில் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரிதான், சிறு தொழிலோ பெருந்தொழிலோ எந்த வகையான தொழிலாக இருந்தாலும் சரிதான், ரிஷபராசி என்பவர்களே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமின்னு இதெல்லாம் மேட்சா எடுத்து ஏற்கனவே எனக்கு வந்து எதிரிகள் இருக்கிறாங்க, அவங்கள வந்து என்னால் சமாளிக்க முடியல, இதில் அவங்களை சமாளிக்கிறதுக்கு நானும் போராடிக்கிட்டு இருக்கேன் சாமி, நானும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வம்பு வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து செஞ்சு தொழில வந்து இடர்பாடுகள் இருக்கு, அவங்களால தொழிலே வந்து ரொம்ப பாதிக்கப்படும்படியாக இருக்கு, இதிலிருந்து எப்படி சாமி காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு என்ன தோஷங்கள் இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட பூஜை செய்ய வேண்டும், எத்தனை நாட்களுக்கான பூஜை செய்ய வேண்டும், இதெல்லாம் பார்த்துதான் உங்களுக்கான அந்த பலனையும் பரிகாரத்தையும் சொல்ல முடியும். ஆக ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில் துறையை பொறுத்தவரையிலே தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், ஆனால் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும், கவனம் தேவை. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த செவ்வாய் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும். தொழில்துறைக்கு இம்சை இருக்கும், தொடர்பு இருக்கும், எதிரி இருக்கும்னு சொன்னேன், அதே செவ்வாய் ராகு. ஆனா இந்த அரசியல்னு வருகின்ற பொழுது இந்த செவ்வாய் ராகு தான் அரசியலுக்கு தேவை. இங்க இது செவ்வாயுடைய வேகம், செவ்வாயுடைய ஆற்றல், செவ்வாயுடைய தைரியம், ராகுடைய வேகம், இந்த இரண்டும் கலக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம் வரை தொற்றதெல்லாம் துலங்கும். அரசியலில் ஈடுபட்டு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாக ரிஷபராசி நண்பர்கள் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள், அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்கள், எதையுமே அவசர அவசரமாக செய்து முடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ரிஷபராசி நண்பர்கள். நிதானமாக செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க, ஃபாஸ்டாக செய்யணும்னு எதிர் நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசி நண்பர்கள். இன்னைக்குள்ள முடிக்கணும், இப்பவே முடிக்கணும்னு துடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்படி அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் ராகு தொடர்பு நல்லதை செய்யும், உங்களுடைய வேகத்தை அதிகரிக்கும், உங்களுடைய செயல்திறனையும் உங்களுடைய திறமையையும் வெளிப்படுத்தும். ஒரு சில அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்க ரிஷப லக்னமாகவோ ரிஷப ராசியாகவோ இருப்பீர்களே ஆனால் ஒரு சில யாருக்கெல்லாம் இந்த தசாபுத்தி நல்ல சுபருடைய தசாபுத்தி யாருடைய ஜாதகம் வலுவாக இருக்கிறதோ, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி வலுவாக நல்ல தசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு சிலவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்துரும். ஒரு பெரிய இடத்துல கொண்டு டக்குன்னு சிஎம் பக்கத்தில் உட்கார வச்சிரோ, இல்லை சிஎம் கிட்ட போய் பேச வச்சிரோ, இல்லை அவங்க மூலியமா அவங்களுக்கு நேரடியாக ஒரு வாய்ப்பு வந்துடும். வெற்றி சில சமயங்களில் வெற்றியை பெற்று தரக்கூடிய யோகமாக கூட இந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்கு அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல சொல்லணும்னு சொன்னாக்கா மருத்துவர்கள், ஏன்னா செவ்வாய் ராகு தொடர்பு வந்ததுனாலே அங்க சர்ஜரி வந்துடும். அதே போல விபத்து வந்தா சர்ஜரி, சர்ஜரி வந்தா மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் தொழில் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் மருத்துவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும், மருத்துவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். சொந்தமான நீங்க ஆஸ்பத்திரி வச்சிருந்தாலும் சரிதான், நீங்க பிராக்டிஸ்க்காக வெளியில போயிட்டு வரா மாதிரி இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ஒரு சில மருத்துவர்களுக்கு மட்டும் ஏதேனும் ஒரு வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ, குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மருத்துவர்களுக்கு இடர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பெண்களால் தொந்தரவு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அந்த பிரச்சனை வெளிவருவதற்கு உங்களுக்கு அது நன்மையை செய்யும். இதே போலதாங்க
வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் நினைத்த இடத்தில் எனக்கு இந்த கம்பெனி தான் சாமி வேணும், எனக்கு இந்த இந்த மாதிரி சேலரி தான் வேணும், எனக்கு இந்த ரேங்க்ல தான் போஸ்டிங் வேணும், எனக்கு இந்த ரேங்க்ல தான் சாமி போஸ்டிங் வேணும்னு காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, அது உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் ஆறு மாதம் காத்திருக்கிற சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதனும் பத்தாம் அதிபதியோடு ஒன்பதாம் அதிபதியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார், பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்ப வேலைக்கு போகணும்னு சொன்னாக்கா சம்பளம் வாங்கறதுக்கு ஒரு பாக்கியம் வேண்டும். அந்த பாக்கியத்தை உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் அதிபதியுடைய சென்று வாங்கி வருகிறார். அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? இது அரசாங்க வேலையானாலும் சரிதான், தனியார் வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையானாலும் சரிதான், வெளிநாட்டு தொழிலானாலும் சரிதான், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, அதே போல அந்த அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவருக்கு மேல் அதிகாரிகளால் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். உயர்ந்த அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது சரியானதாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். வேலை பளு அதிகரிக்கும். வேலை நேரம் கால எட்டு மணி நேரம் செய்ய வேண்டியவருக்கு பத்து மணி நேரம் செய்ய வேண்டியவருக்கு சமயத்தில் பனிரெண்டு மணி நேரம் வரை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கும், வேலை நேரம் அதிகரிக்கும் அந்த அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னு சொன்னாக்கா கல்வி, கல்வியை பொறுத்தவரையில் கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் விளங்குகிறது. நாங்கள் நிறைய எக்ஸாம் எழுத போறோம் சாமி. கவர்மெண்ட் எக்ஸாம், கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுத போறேன், நீட் எக்ஸாம் எழுத போறேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன். இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது. இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறது. சோ நீங்க எடுத்தது நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா சொல்லணும்னாக்கா குடும்பம், குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே அதிக கவனம் தேவை. ஏழாம் இடத்துல எப்பொழுதுமே உங்களுக்கு கேது நிரந்தரமாக அமர்ந்திருக்கிறார். இது 2022 மார்ச் வரையிலுமே கூட அங்கதான் இருக்கிறார். அது விருச்சிக லக்னம் ஆனாலும் சரிதான், அல்லது ரிஷப லக்னம் ஆனாலும் சரிதான், ரிஷப ராசி ஆனாலும் சரிதான், இந்த மூன்று காரகத்துவத்தை கொண்ட அடிப்படையாக கொண்ட ராசி அன்பர்கள் நிச்சயமாக குடும்பஸ்தானத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமைக்காக அதிகம் போராட வேண்டியது இருக்கும், அதிக கவனம் செலுத்த வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டியது இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பவர்களே அதிக கவனம் தேவை. ஏன்னா ஏற்கனவே ராகு மட்டும்தான் உங்களுக்கு அங்க இருந்துன்னு வந்தாரு, அதோடு இப்ப செவ்வாயும் உள்ள போயிருக்காரு. இந்த செவ்வாய் ராகு வச்சு நம்ம பலன் சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த ஒரு பதிவு போராது. ஏன்னா தொழில்கார வண்டி வாகனத்துக்கு கவனமா இருக்கணும்னு சொன்ன, தொழில்துறைக்கு எதிரிகளை உருவாங்கன்னு சொன்ன, அரசியலுக்கு சூப்பர்னு சொன்னேன். ஆனா இங்க கணவன் மனைவிக்கு அதை எடுத்து வருகின்ற பொழுது அது இடர்பாடுகளை ஏற்படுத்தும். கணவன் அதிகமலையா கோவப்படுறது, சாமி என்னன்னு தெரியல, திடீர்னு எங்க வீட்டுக்காரர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, நல்லா தான் பார்த்திருந்தார், நல்லா தான் பேசுவார், இப்ப என்னன்னு தெரியல, ஒரு மாசமா ரொம்ப கோவப்படுறார், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறார், சில சமயங்கள அடிச்சுட்டு பேசுறார், அடிச்சு பேசுறார், இல்ல அடிச்சுட்டு பேசுறார். இதெல்லாம் இந்த செவ்வாயிராக கூடிய தொடர்பு, இதெல்லாம் அங்க உங்களுக்கு அங்க பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே அதிக கவனம் தேவை. ஏற்கனவே சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கு, வம்பு விளக்கு இருக்குனாக கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும். எந்த எத்தனை நாள் சாமி நான் பொறுத்து போகணும் அப்படின்னு கேட்டாக்கா மார்ச் மாதம் வரை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் தம்பதிகள். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே இது பிரார்த்தனைக்கான காலமாக அமைகிறது. இந்த மாதம் பிரார்த்தனைக்கான காலம். நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பரிகாரம் தான். அப்ப உங்க ஜாதக பிரகாரம் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அது மூலியமா எந்த கிரகத்துக்கு எந்த சாமியை வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு அந்த பரிகாரம் பிராயச்சித்தங்களை செய்து கொள்வது வழிபாட்டுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அதே போலதாங்க சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. நிறைய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். நிலுவையில் இருந்து வரக்கூடிய உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு, பெண்டிங் பேமெண்ட் இருக்குனாக்கா அதெல்லாம் கூட கொஞ்சம் பார்ட் பேமெண்டா வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல ரிஷபராசினியர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல எதிர்காலம், எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சில சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். நல்ல செய்திகள், தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா சொன்னாக்கா, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில், பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பேங்க் செக்டர் அந்த பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், மணல் வியாபாரம், செங்கல் ஜல்லி வியாபாரம் போன்ற அந்த ப்ளூ மெட்டல்ஸ் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கூட, பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாம் கூட இந்த மாதம் செவ்வாய் இருப்பதனாலே இன்னொரு இந்த பிப்ரவரி மார்ச் இந்த இரண்டு மாதங்களும் ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். நல்ல வியாபாரம் இருக்கும், வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசிப்பலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.